அந்த சில நாட்களில் திரையில் பார்த்தப்போ எங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் முதல்ல டைரக்ட் பண்ண படத்தை? இட் வாஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதான் அப்போ தான் அந்த ஃப்ரேம்ஸ் வைக்கிறது இருக்கிறது, அந்த பாரதராஜா படங்கள்லாம் பார்த்துட்டு அதை மாதிரி சொல்லி கேட்குறது கேமராமேன்ட்ட, அதெல்லாம் ஒரு அனுபவம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த அனுபவம், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அந்த சில நாட்கள் வாஸ் என்ன மோகன் பூர்ணிமா ஜெயராம் வாஸ் த ஹீரோயின். இளையராஜா சார் மியூசிக்கு, இளையராஜா சாரோட படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அவர் அந்த அனுபவம் ஐயோ இட் வாஸ் மெக்னானிமஸ் ஃபேன்டாஸ்டிக். அவர் வீட்டில் தான் கம்போசிங் போய் உட்காந்தேன். உட்கார்ந்த உடனே அவர் ரெண்டாவது படமானார். ஆமாம் சார் அப்படின்னு சிச்சுவேஷன் கேட்டார். சொன்ன உடனே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆதிசங்கரர் படம் வச்சுருந்தார், அதுக்கு முன்னால் தான் உட்காந்து வாச்சார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ரொம்ப டிவோஷனலாக இருப்பீங்க போல் இருக்கேன் சார், நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபெய்த் இருக்குது எனக்கு. அதனால் ஜனனி ஜனனி பாட்டு வந்து அந்த மாதிரி இன்னொரு பாட்டு போடவே முடியாது சார், அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ப முடிஞ்சால் நம்புங்க என்னன்னு. எனக்கு இந்த பாடல் அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னாரு, சங்கரர் தான். ஓ அப்படியா சார், எப்படி எப்படி கொடுத்தாருனா எப்படி சார் இன்ஸ்பிரேஷன் ஆகுது? எங்கிட்ட கொடுத்தாரு, பாட்டே கொடுத்தாரு. எனக்கு வாஸ் ஃப்ளாபர் காஸ்டட். ஏன்னா நானும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் இன்க்ளைண்ட். அந்த சில விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலாக வந்து அவர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒகேஷனில் மறுபடியும் வேறு ஒரு சாங் கம்போசிங் போது பேசும்போது முகாம்பிகை பற்றி ஏதோ பேசினார். அப்போது முகாம்பி கோவிலில் மலையில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது கண் அசந்து தூங்கிட்டேன். முடிச்சு பார்த்தபோது சரஸ்வதியினுடைய மடியில் நான் படுத்திருந்தேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சார், நான் பிலீவ் பண்ணுறேன் இதை. ஏன்னா ஃபெய்த்து தான் எல்லாம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபெய்த் இருந்ததுன்னா அது இட் வில் ஹேப்பன். ஜீசஸ் சொன்ன மாதிரி ஃபெய்த் இருந்தால் மவுண்டன் மூவ் பண்ண தான் மூவ் பண்ணும். ஸோ இட் இஸ் பாசிபிள் சார் அப்படின்னு. இல்லை அதனால தான் நான் உங்கள் கிட்டே சொன்னேன், ஐ டோன்ட் டெல் அதர்ஸ். ஆனால் கங்கை அம்மானு ஃப்ரெண்ட், அப்போ என்ன அம்மாரை பற்றி சொன்னார், அண்ணா அப்படி சொன்னாருன்னு. அவர் ஏதாவது சொல்லுவார், நம்பர் தான் நம்புங்க, நம்பாட்ட போங்க, எங்கிட்ட கொண்டு வராதீங்க இதெல்லாம் அப்படின்ட்டார். அம்மர் இஸ் அ வெரி ஹியூமரஸ் பர்சன், ரொம்ப ஜோவியலாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்சன் ஐ ஹவ் மெட் இன் த இண்டஸ்ட்ரி. இந்த அந்த சில நாட்கள் படத்தை பார்த்தபோது இந்த இடத்துல இந்த தவறெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணி? நிறையா இருந்தது சார், நிறையா இருந்தது. நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. நீங்கள் அதாவது ஒரு பயிற்சி எடுத்து, பல வருஷம் பயிற்சி எடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு நமக்குள்ளே அதை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து உருவேற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது அந்த முதிர்ச்சியில் வரக்கூடிய அந்த வெளிப்பாடுங்கிறது வேறு. நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு ரெண்டாவது படத்தில் கற்றுக்கிட்டோன்னு நினச்சி நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோமே, அது கண்டிப்பாக அது ரொம்ப தள்ளி இருக்கும் அதுலேருந்து, நீங்கள் சொன்னதுலேருந்து. பட் இருந்தாலும் அது ஒரு முயற்சி. நான் குதிச்சிட்டேன், குதிச்சிட்ட பிறகு நான் வந்து பின்னால் போக முடியாது. நான் அதில் அங்கேருந்து நான் ஃபார்வர்ட் போய் தான் ஆகணும். ஸோ நான் போல்டாக அதை எடுத்துக்கிட்டு நான் அதை செஞ்சேன். அப்படி பார்க்குறபோது அந்த படத்தில் இருந்த சில குறைகளை நான் அதுக்கு அடுத்த படத்தில் தவிர்க்க முடிந்தது. டெக்னிக்கலான விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும், நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்றும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல, அது நம்ம பண்ண முடிஞ்சது. ஸ்கிரிப்ட் தான் எல்லாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆழித்தனமாக இருந்தது. அதனால அதை வச்சுக்கிட்டேன் நான். இப்போ சூரப்பள்ளின்னு போகும்போது அவுட்டோர் படம், அவுட்டோருங்கிற போது எனக்கு முதல் அவுட்டோர். எனக்கு ஒரு அசோசியேட்னு ஒருத்தர் வந்தார், அவருக்கும் முதல் அவுட்டோர். எல்லாருக்கும் முதல் அவுட்டோர், அவ்வளோ பேருக்கும். பிலகேசர் ஒருத்தர், ப்ரொடியூசர் ஒருத்தருக்கு தான் அது நல்லாத அவுட்டோர் போடுறது. அங்கே கூட்டிகிட்டு போன உடனே அவருக்கு ஒரே கோபம், என்ன டைரக்டர்லாம் கூப்பிட்டு போயிட்டு கேமராமேன்லாம் கொண்டு போய் நிறுத்தா, கேமராமேன் முதல்ல கேட்பாங்க ஈஸ்ட் எது வெஸ்ட் எதுன்னு கேட்பாங்க, கேட்கவே இல்லை அப்படின்னாரு. நான் உடனே போய் கேமரா மட்டும் சொன்னேன், விஸ்வநாதராஜ் கேமரா அவட்ட சொன்னேன், விஸ்வநாதராஜ் இந்த மாதிரி கேட்பாங்களாமே, நம்ம கேட்கவே இல்லையா அப்படின்னு, ஈஸ்ட் எது வெஸ்ட் எதுன்னு. அவனுக்கு அதுவும் அவுட்டோர், ஃபஸ்ட் அவுட்டோர். மூன்று முகம் பண்ணிட்டு வந்திருக்கார் அவர். அவர் மெதுவாக போய் ப்ரொடியூசர்ட்டு போயிட்டு, சார் ஈஸ்ட் எது வெஸ்ட் எது, கேம்பஸ் வச்சு தெரிஞ்சுக்கோ போ அப்படின்ட்டார் அவர். அதனால் அதை பார்த்து அனுபவங்கள் தான், ஒன்று ஒன்று ஒரு அனுபவங்கள். ஸோ அங்கே வந்து அவுட்டோர் மேட்டர் தான் என்னங்கிறத ஒன்லி போக போக தான் கற்றுக்கிற மாதிரி தான் சார், அது ஒரு சுற்றுலா போகிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் போகிறீங்க ஒரு இடமா போகும்போதும் அங்கே இருக்கிறதெல்லாம் கற்றுக்குறீங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே போகிறத ஒரு விஷயமாக எனக்கு அமைந்தது. பிரபு அந்த படத்தில் எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு தந்தார்? பிரபு வந்து ரெண்டாவது படம், அவர் ரொம்ப ரொம்ப நிறையா கேஷுவலாக இருப்பார். கேஷ்யூ நட்டு நிறையா சாப்பிடுவார், கேஷ்யூ நட்டுக்கு டப்பா கொண்டு வந்து எல்லோரும் கொடுப்பாரு, எல்லாரும் சாப்பிடுவார். அண்ணன் அண்ணன் ரொம்ப பார்ப்பார். நானும்
நான் அப்போ தான் போயிருக்க சினிமாவுக்கு போயிருக்கிறதுனால சினிமாவில் வந்து எல்லோரும் அண்ணன் தான் சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் அண்ணே வாங்கண்ணே அப்படின்றத ஒருத்தர் சொல்லிட்டேன். நீங்கள் ஏன் அண்ணே வாங்கண்ணேன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. வயசாக கொஞ்சம் வயசு எல்டராக இருக்கிறவங்க தான் அந்த அண்ணனை கூப்பிடுறது தெரியாதுண்ணே சினிமாவில் என்னென்ன இது கூடவா கற்றுக்கணும் அப்படி பாரு ஒரு தமாஷான பேசு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்று பண்ணணுண்ணே அடுத்தது அப்படின்னு தெரிந்தார். சரின்னு சொல்லிட்டு இவர்கள் வருங்காலத்துறங்கள் பண்ணி கொடுத்தாரு. 50வது படம் பண்ணி கொடுத்தாரு. பண்ணி கொடுத்து இட்ஸ் வெரி ஹாப்பி. அந்த படம் நல்லா வந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தம்பி பண்ணி பெரிய கிட்டாகி பெரிய லெவலுக்கு போயிட்டார். அப்புறம் அவரை பார்க்கலான்னு நான் போனேன். அவர் நடிச்சுட்டு இருந்தார். என்னை பார்த்துட்டார். கிட்ட போன என்னென்ன வந்துட்டிங்களா அப்படின்னாரு. உங்களை பார்க்கலான்னு வந்தேன் பிரபு. என்ன வந்து என்ன இப்போ தான் செட்டில் ஆகிருக்கேன் நான். நாங்கள் செட்டில் ஆகிக்கொண்டு நல்லபடியாக ஆகிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு 100 படம் பண்ணி தரேன். ரொம்ப ஹியூமரஸ். அது நம்ம ஏவிஎம்ல சொல்லுங்கள் நம்ம ஒரு காமெடி படம் பண்ணுவோம் அப்படிம்பாரு. நீங்கள் காமெடி நல்லா பண்ணுறீங்க, காமெடி படம் பண்ணுவோம் பண்ணுவோம் பிரபு பண்ணுவோம் டைம் வரும்போது பண்ணுவோம் அப்படின்னு இன்னி வரைக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. பட் வி வில் டூ இட். நீங்கள் ஒரு முழுமையான டைரக்டர் ஆகிட்டீங்க அப்படின்றத உங்களுடைய எந்த படத்தை நீங்கள் உணர்ந்தீங்க? யுவர் இன்சிஸ்டன்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அதாவது நீங்கள் திருப்பி திருப்பி அந்த கேள்வியை கேட்குறது வந்து என்னுடைய பரிபூர்ண ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த டைரக்டருக்கும் எப்போவுமே வராது. அது ஒரு எண்ட்லெஸ் ஜேர்னி. அது பெர்ஃபெக்ஷனுங்கிறது ஒரு எண்ட்லெஸ் ஜேர்னி. உன்னுடைய பெர்ஃபெக்ஷன் வேணால் நீ பார்த்துக்கலாம். என்னுடைய பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் எலி வெளியில் புலின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் கம்ப்ளீட்டு ஒரு ஒரு கம்ப்ளீட் டெடிக்கேஷனோட ஃபுல்லாக எவ்ரி ஃப்ரேம் ஆளுமை இருந்தது. முழு ஆளுமை அதில் வந்து தெரிஞ்சது இருந்தது. அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்ல முடிஞ்சது. அந்த அளவுக்கு அதில் இருந்தது. இந்த திரைப்படங்களை உருவாக்கும் போது உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் இருந்தது சினிமாவை பற்றி? சினிமா என்பது யாருடைய மீடியமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க? சினிமாங்கிறது வந்து டைரக்டர்ஸ் மீடியம்ங்கிறது ரைட்டர்ஸ் மீடியம்ங்கிறதுல ரொம்ப எனக்கு பிலீஃப் இருந்தது. எனக்கு பாக்யராஜ் சாருடைய படங்கள்லாம் பார்க்குறபோது, பிசுவோட படங்கள்லாம் பார்க்குறபோது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கையில் இருந்தாக்க நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் கையில் இருந்ததுன்னா நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு டெக்னிக்கல் நாலேஜுங்கிறதுனா நம்ம ஜெயிக்க முடியும். ஜனங்க வந்து என்ன சொல்ல வரோங்கிற அந்த கான்செப்ட்டு தான் அதிகமாக கவனிக்கிறாங்கிறது. இப்போ வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கிறாங்க. அந்த டெக்னிக்காலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து டிவியேட் பண்ணி, ஜனங்களை டிவியேட் பண்ணி அவனை வந்து ஒரு டிசல்யூஷன்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சுங்கிறது என்னுடைய கணிப்பு. டூ மச் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்பாயில்ட் சினிமா ஸ்பாயில் த மைண்ட் ஆஃப் பீப்புள் ஆடியன்ஸ். தேவையில்லாத டெக்னிக்காலிட்டிஸ். உங்கள் படங்களில் நடித்த கதாநாயகர்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒத்துழைப்பாக இருந்த நடிகைகள்னால் யார் யார் இருக்காங்க? சுலக்ஷணாவாகட்டும், அம்பிகா இருந்தாங்க, ரூபிணி இருந்தாங்க, பூர்ணிமா பாக்யராஜ் பூர்ணிமா அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா நடித்தாங்க. தே ஆல் கேவ் குட் கோஆப்ரேஷன். சரண்யா சொல்லுவாங்க உங்கள் ஷூட்டிங் வந்தால் காலேஜுக்கு வர மாதிரி இருக்கு. நான் கிறிஸ்டின் காலேஜ் படிக்கும்போது தான் ஜாலியாக வருவேன். அதே மாதிரி ஜாலியாக வரலாம் அவங்கக்கிட்ட, எந்த விதமான கெடுபடியும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு லைட்னஸ் ஒரு எப்போவுமே ஒரு ஹியூமர் இருக்கும் செட்டில். வேற வேற ஐ எம் தேர் தெர் பி சம் லைட்னஸ். ஸோ அதை என்ஜாய் பண்ணாங்க. ஐ பிலீவ் இன் தட் பிகாஸ் அந்த மாதிரி ஒரு வேலை செய்யும்போது அது ஒரு ஈஸ் பண்ணுவோம் அவங்கள. அது அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி பண்ணும்போது. என்னோடய சீரியல்ஸ்லாம் கூட தான் அப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட் ஐ ஈஸ் த பீப்புள் நடிக்க வரவங்கள. அந்த ஈஸ் இருந்துன்னா அவங்க நல்ல கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக மைண்ட் சந்தோஷமாகும். அண்ட் தே கேன் க்ரியேட் மோர், வி கேன் ஒர்க் மோர். நீங்கள் டைரக்ட் பண்ண படங்களில் உங்களுக்கு முழு மனநிறைவை தந்த படம்னா எந்த படம் சொல்கிறீங்க? வருங்கால தூண்கள்ங்கிற படம். அது எந்த விதத்தில்? இட் வாஸ் அ கான்செப்சுவலி இட் வாஸ் அ வெரி கிராண்டியர் கான்செப்டு. கேபிசாட சொல்லும்போது ரொம்ப பெரிய கேன்வஸ் எப்படி பண்ண போறியோ அப்படின்னாரு. பட் வந்து அது பெரிய கேன்வஸ் தான் பிகாஸ் கிளாஸ் ஆஃப் 84 ஒரு படம் வந்தது. இந்த அந்த ஸ்டைலில் வந்து ஒரு காலேஜில் நடக்கிற விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஸ்ட்ரைக் அது எதுன்னு போகாமல், அவங்க ட்ரக்ஸ் அது எதுன்னு போகாமல் எஜுகேஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வற்புறுத்தக்கூடிய ஒரு படமாக இருந்தது, வலியுறுத்தக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. சினிமாங்கிறது அந்த மீடியத்தை வந்து நம்ம வந்து ஒரு பாய்சனஸாக யூஸ் பண்ணாமல், கெட்டு போகிறதுக்கான வழிகளை சொல்லாமல், ஒரு உருப்படியான விஷயம் எப்படி உருப்படுறதுங்கிற விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் தி
கம்யூனிட்டிக்கு நம்ம சொல்கிறோங்கிற ஒரு திருப்தி வந்து அந்த படத்தில் இருந்ததுனால ஐ திங்க் அந்த படம் எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அந்த 100 நாள் ஒழிச்சு 50 வருஷம் செஞ்சதான் அது எனக்கு ஒரு பெரிய பாராட்டாக அமைஞ்சது. அதுக்கடுத்த படங்கள்லாம் 40 நாள் போச்சு, 50 நாள் போச்சு. அதெல்லாம் அவங்கவுங்க அந்தந்த அந்தந்த லெவலுக்கு எனக்கு கிடைச்ச பாராட்டுகள் தான். ஐ ஒர்க்டு வித் கேபி சார், ஐ ஒர்க்டு வித் ஜோ சார், இந்த மாதிரி பீப்புளோட நம்ம ஒர்க் பண்ணோம், டாப் பீப்புளோட ஒர்க் பண்ணோங்கிற ஒரு இது. எனக்கு பாரதராஜா சாரெலாம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது, அது வந்து எனக்கு நிறைவேறலை, அமையலை, எங்கேயும் அமையலை, அது மிஸ் ஆச்சு. வேதம்பு இது பண்ணார் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு இதில் அவரோட இணைஞ்சு பண்ணியிருக்கணும்னு ஒரு ஒரு ஆசை இருந்தது, அது அமையலை. மற்றபடி ஐ திங்க் எனக்கு இந்த பீப்புளோட அமைஞ்சது எனக்கு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். உங்கள் கதையில் நடிகர்களும் சிவாகணேசன் நடித்தார். ஆமாம், அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? பைலட் பெண்ணாத்துங்கிற படத்தில் அந்த மெயின் ரோலில் பண்ணார். நான் அப்போ வந்து பேங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்னுடைய ஆரம்ப காலம் அது. அந்த பைலட் பெண்ணாத்துங்கிற படம் முடிஞ்சு அப்புறம் சூரப்புலி ஒர்க் பண்ணும்போது பிரபுகிட்ட சொன்னேன் அந்த கதை, நான் என்னோடய கதை தான் போது அவர் கூப்பிட்டு போனார் வீட்டுக்கு. அப்போ அவர் மாளிகையில் இருந்தார், அவர் பார்த்தபோது அப்படியே, ஏன்னா அவருடைய பெரிய ரசிகன், யார் எல்லாரும் தான் ரசிகன் அவருக்கு, அப்படியே காலில் விழுந்துட்டேன், வணக்கம் சார்னு அப்படியே கட்டிக்கிட்டார். கட்டிக்கிட்டு பிளட் பிரேம்நாத் கதை வருதானா அப்படியே சொல்லி சொன்ன உடனே, அப்படியா, நான் சிலுவனை மிதிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கதையாக அதுதானே அப்படின்னாரு. அப்படின்ட்டு அந்த குரலை கேட்ட உடனே எனக்கு அப்படியே நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த படம் போது கதையை வாங்கிட்ட திருலோச்சந்தர் வாங்கிட்டவரு, அவங்க இப்போ சிலுவனில் போய் பண்ணாங்க, என்னை கூப்பிட்டு போகல. அதுக்கப்புறம் வசனம் வந்து அறுபதா செய்யினார் எனக்கு சந்திரமடையில். திருவச்சந்தர் வந்து அந்த படம் பிரபுக்கு என்னை கூப்பிட்டு அவரோட சீட்டை எனக்கு கொடுத்து உட்காந்து வச்சு பார்க்க சொல்லி எல்லாம் பண்ணார். அதில் எனக்கு வியட்நாம் ஹவுஸ் பார்த்துட்டு ரொம்ப நான் மூவ் ஆனேன், அவருடைய நடிப்பை பார்த்துட்டு. நான் 4வது ரூபா 5வது ரூபா அப்போ தான் நான் ட்ராமா ஹேட்டர், நான் ட்ராமாவே பிடிக்காது. ஐ நெவர் லைக் ட்ராமா, ஐ லைக் மூவிஸ். ட்ராமா பிடிக்காது, இங்கிலீஷ் படங்கள் நிறையா பார்ப்பேன், இந்த இப்போ ட்ராமாலாம் பிடிக்காது. தேட்டரை உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் என்னடாது, போய் உட்காந்து 4வது ரூபா காமெடி பண்ணி கொடுத்தாரு எங்கள் அப்பா, போய் உட்காந்தேன். கத்தம் மேலே போச்சு, இவர் வந்தார், வந்து நடிக்க ஆரம்பிச்சு பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே பணக்கார ஒரு பிராமின் வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அவர் வர்றது போகிறது, அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த அந்த ஷர்ட்டு போடாமல் இருக்கும்போது வரும்போது அந்த தொலை தொலை அந்த கையெல்லாம் ஆட்டுவார் சார். அதெல்லாம் வந்து அவரால் தான் பண்ண முடியும். அது சும்மா வந்து உட்காருவாங்க, இவர் இப்படி பண்ணும்போது இதெல்லாம் ஆடும், அது யூ கேன் சீ இன் ஹவுசஸ். அதை வந்து உட்காந்து அவர் பேசும்போது, ஐயோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கார் அது, இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமேங்கிற ஒரு ஃபீலிங். ஒவ்வொரு டைலாக்குக்கும் அப்ளாஸ், இந்த வியட்நாம் சுந்தரத்தை நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கிரேட் ரைட்டர் சார். அதை பார்க்குற போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர் இருக்கார், இவருக்கு நம்ம என்றைக்காவது எழுதுவோம்னு கூட நினச்சதில்லை. பைலட் பிரேம்நாத் போகும்போது அவர் சந்தோஷம், சரி நம்ம இதில் நடிக்கிறார் அவர், நம்ம உட்காந்து விசிலடித்து பார்த்த ஒரு பல பல இது பல பெரியவங்க பற்றின ஆச்சு. சோகம் கொடுத்தான், பாலச்சந்திர சார் கொடுத்தான். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் இன்னி வரைக்கும் ஒரு ஏக்கமுள்ள வாய்ப்புன்னா எதை சொல்லுங்கள்? தனித்தனியல் மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் ட்ராமா, சும்மா பெங்காலில் பண்ணுறாங்க, மராத்தியில் பண்ணுறாங்கன்னா, சகாரம் பைண்டர் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. நம்மளால பண்ண முடியும், பண்ணுறதுக்கான தியேட்டருக்கான அப்படி பண்ணுறதுக்கான நம்ம பண்ணுறதுக்கு ரெடினா கூட ஆர்டிஸ்ட்டு ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு செட்டப்பை மாற்றணும். நியூ டைப் ஆஃப் பீப்புள் ஷுட் கம். அது நியூ டைப் ஏன் சொல்கிறேனாக்கா, ஒன்று நீங்கள் நியூவாக மாறினா ஓகே, இல்லைன்னா நியூ டைப் தான் வேணும். பிகாஸ் ட்ராமா ஆக்டிங் ட்ரெண்டுலேருந்து எல்லாமே மாறணும், நேச்சுரலாக இருக்கணும். கொஞ்சம் இது தேவை தான், இயற்கை செயற்கையான விஷயங்கள் தேவை தான். பட் இந்த மாதிரி வந்து சார் போஸ்ட் மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும் நாடகத்துலேருந்து. இந்த மைக்கு 3 மைக்கு வச்சு பேசுகிறது, தியேட்டர் அமைப்பு அப்படி இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம ஊரில் அந்த மாதிரி தியேட்டர் கிடையாது, லைட்ஸ் எல்லாம் மேலே வச்சு அங்கேருந்து த்ரோ பண்ண. அமெரிக்காவில் வந்து பார்த்தேன், தியேட்டர்லாம் அப்படி இருக்குது, அங்கேருந்து த்ரோ பண்ணுறான் லைட்டை, நம்ம எங்கே மூவ் பண்ணுறோமோ அங்கே மூவ் பண்ணுறான் லைட்டை, தலைக்கு மேலே லைட் இருக்கேன், அந்த லைட் மூவ் ஆகுது நம்ம நடக்கும்போது. ஸோ கம்ப்ளீட் டார்க்னஸில் ஒரு பர்சன் மூவ் பண்ணும்போது அவனை மட்டும் தெரிகிற அளவுக்கு லைட்டிங் பண்ண முடியுது. இதெல்லாம் இங்கே சாத்தியமாகறதே கிடையாதுங்கிற போது நம்ம ஒரு ட்ராபாக ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஸோ ஃப்ளாட் லைட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் லைட்டை போட்டு அதில் வந்து இந்த மேக்கப் படிச்சு நடிக்கிறதுன்றது வந்து கேவலமாக இருக்குது, கன்வே ஆக மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறது கன்வே ஆகலை,
நின்று ஒரு பழங்காலத்தில் எங்கேயோ ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அப்படி ஒன்று பண்ணணுங்கிற ஆசை வந்து எனக்கு உண்டு. அப்படி ஒரு தியேட்டர் ஒன்று பண்ணணுங்கிற ஆசை உண்டு. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி காமெடி ஃபிலிம் பண்ணணுங்கிற ஆசை உண்டு. ஹெல்த்தி காமெடி அப்படின்னாக்கா எந்த ஒரு அந்த படம் ஓடுறதுக்கு ஒரு வல்காரிட்டியோ, அதுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு திணிக்கிற விஷயங்களோ இல்லாமல் ஒரு படம் பிரீஸியாக அந்த வீட்டில் எடுத்தாங்க இல்லையா, அடுத்த வீட்டு பெண் மாதிரி நல்லா காமெடியான ஹியூமரஸாக கலாட்டா கல்யாணம்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு படம் ஒரு ஒன்று பண்ணணுங்கிற ஆசை உண்டு. உங்களை மிகவும் கவர்ந்த நகைச்சுவை எழுத்தாளர்னா யாரை சொல்லுவீங்க? சுஜாதா. சுஜாதா இந்த பதில் வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கும். நான் சுஜாதா அவருடைய அவர் வந்து சீரியஸாக எழுதுவார், ஆனால் வந்து நடுப்புற ஹியூமரஸ் ஹியூமர் கொண்டு வருவார். பட் அவர் ஹியூமர்னு எழுதிட்டார்னா அதுக்கு மேலே எழுத முடியாது. அவ்வளோ அது நம்மளை தனியாக சிரிக்க வைக்கும், நமக்குள்ளே சிரிச்சுப்போம். அது பார்த்துட்டு எனக்கு மற்ற ஹியூமரஸ் எல்லாருமே பிடிக்கும். எல்லாரும் கிரேசி முகன் பிடிக்கும், ராமன் இருந்தார் இல்லையா, கோபி சார் இருந்தார், ஸ்ரீராம், நிறைய பேர் இருக்காங்க ஹியூமர் எழுதுகிறாங்க, நிறைய பேர் எல்லாருமே பிடிக்கும். பட் சுஜாதா ஹியூமர் வந்து எனக்கு தனியாக அது. சுஜாதாவோட பழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? சார் அது வந்து ஒரு கதை. அதாவது எப்படின்னு கேட்டாக்கா, அவருடைய காகித சங்கிலிகள்ங்கிற படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணார். சிவி ராஜேந்திரன் டைரக்டர். ஆமாம். அவரை என்னை கூப்பிட்டு நீ வசனம் எழுதணும் அப்படின்னாரு. சரி சார்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு நான் வசனத்துக்கு ரெடியானேன். திரைக்கதை கொடுக்கப்பட்டது, நான் அதை பார்த்தேன். பொய்முகங்கள் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு வைரமுத்தர் வந்து பாட்டெல்லாம் போட்டார், எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் சுஜாதா சாரோட ஒரு மீட்டிங் வச்சாங்க பெங்களூரில். நான் போய் பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு மீட்டிங். அவர் வீட்டில் உட்காந்துருந்தார், போய் பார்த்தேன். நான் பெரிய ஃபேன், நான் சொன்னேன் அவங்க ஃபேன் சார் நான் அப்படின்னு. உட்காந்தார், காஃபி போட்டு காஃபி கொண்டு கொடுத்தாரு. குடித்தோம். குடிச்சிட்டு அதை ஆன்லைன் பார்த்தாரு. இந்த முகம் மாதிரி இருக்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது சார். பிகாஸ் எனக்கு தெரியும் உங்களுடைய ட்ரெண்டு தெரியும். காகித சங்கிலிகள்ங்கிறது வந்து ஒரு அருமையான உணர்வுபூர்வமான ஒரு கதை. அதாவது ஒரு புருஷனுக்கு வந்து கிட்னி கொடுக்கணும் அப்படிங்கிற போது உறவினர்கள் யாருமே வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விலகி போயிடுறாங்கன்ற கதை. அது அவ்வளவு யதார்த்தமாக வந்து சொல்ல முடியாது. அது ட்ராமா இருக்குங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்க. அதில் கதை அழகத்துலேருந்து எல்லாமே சொல்ல ஒவ்வொரு கேரக்டரும் பொய் சொல்கிறதுங்கிறதையா, அதை கூட நீங்கள் வந்து நாசுக்காக அது எப்படி நம்ம நெஜத்தில் சொல்லுவோமோ அதை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சார். அது இதில் வரலைங்கிறது என்னோடய அபிப்பிராயம். அது பரவாயில்ல வெங்கட், அதை விட இன்னொரு ஒரு மேட்டர் என்னன்னா, செகண்ட் ஹாஃபில் தான் என் கதையாக ஆரம்பிக்குது அப்படின்னாரு. ஆமாம் சார், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சினிமாவாக சேர்க்கப்பட்டிருக்கு, இப்படி இருக்குது, இது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாருன்னு. ஜெயிக்கும் தோற்கும் அப்படிங்கிறது இல்லை. சுஜாதா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் சுஜாதா வராருங்கிறது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னால் அது வேறு யாரோ ஏதோ பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு. அதுக்கு நான் வசனம் எழுத போகிறேன். இதுதான் என்னோடய நிலைமை. நான் உங்களை நம்பி தான் அதை கொடுக்குறேன், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது ரொம்ப பெரிய பொறுப்பு, ரொம்ப பெரிய பொறுப்பு. இது வந்து நான் என்னால் காப்பாற்ற முடியும்னா நான் சொல்ல மாட்டேன். இது சி ஒரு உடனே சொல்லிட்டேன், ஒரு படத்துக்கு பொறுப்பு டைரக்டர் தான். ஸோ டைரக்டர் பொறுப்பு, டைரக்டரை கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் ப்ளே, அந்த ஸ்க்ரீன் ப்ளே நான் பண்ணுறேன். நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் ப்ளேல. அது கூட சினிமாக்காக சில இதெல்லாம் சேர்த்துருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை, நானும் அதை சேர்த்துருக்கேன். ஆனால் வந்து உங்கள் கதை என்ன எடுத்தால், உங்கள் கதை ஃபஸ்ட்டு பேஜில் தான் கதை ஆரம்பிக்கணும், லாஸ்ட் பேஜில் கதை முடியணும். இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் படம்னா, இது வந்து இதை மாதிரி படம்னா சூப்பர் படம் எடுக்கலாம். இல்லை 1 மணி நேரம் படம், அப்போலாம் 1 மணி நேரம் படம் கிடையாது. எடுக்க மாட்டானுங்களே இவனுங்க, இன்டர்வியூ விட்டுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுப்பாங்க அப்படின்னு. அதனால தான் சார் கஷ்டமாக இருக்குது. அது பேசாமல் இன்னொரு கதை கொடுத்துருங்க ஃபஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃப் இந்த கதை இருக்கட்டும், நடக்கிறத பேசியா சொல்லிட்டு இப்போ இது நீங்கள் பார்த்துங்க, உங்களை நம்பி தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணிட்டார். வந்துட்டேன். வந்துட்டு அந்த படம் முடியவே இல்லை, அப்படியே போயிட்டு இருந்து. அதுக்குள்ளே இங்கே சில பிரச்சனை இல்லை, நாடகம்லாம் நான் போட்டதில் சில பிராமணர்கள் கலாட்டாலாம் நடந்தது என்னுடைய நாடகத்துக்கு. ஒரு அப்போசிஷன், ஒரு ட்ராமாவுக்கு பிராமின் அசோசியேஷன் வந்து ட்ராமா ஸ்டாப் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அது எழுதும்போது அவர் எழுதியிருந்தார், நாடகத்தை சினிமாவுக்கு கதை எழுதி வசனம் எழுதுறேன்னு சொல்லிட்டு போனார் வெங்கட். என்ன பண்ணார் தெரியல, பிராமணர்கள்லாம் கோவித்து கொள்ளும்படி நாடகம் எழுதி கொண்டிருக்கிறார் எங்கோ அப்படி எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அது இட் ஒன்ட் கம் அவுட் வெல் அப்படின்னு. பிகாஸ் பீங் சி சுஜாதாவோட ஃபேனாக இருந்துட்டு ஒரு கதை எழுதுறதுன்றது இருக்க, அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். பிகாஸ் யூ நோ யூ ஆர் கில்லிங் இட் யூனோ, அது ரொம்ப கஷ்டம். அதுதான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்புறம் அவர் எங்கேயோ பார்க்குற போது கொஞ்சம் முகத்தை திருப்பிட்டார் என்னை பார்த்து.
சார் வெங்கட் அப்படிதான் தெரியும் அது அந்த மாதிரி ஒரு அனுபவம். விலகிட்டீங்களா அந்த படத்தில் ஒரு கட்டத்தில்? விலகலாம் இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சுஜாதாவுக்கு வந்து நம்ம வந்து ஜஸ்டிஸ் பண்ணலை, ஜஸ்டிஃபை பண்ணலை அவர் கதையங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ பண்ணலாம், என்னால் இப்போ இருக்கிற மெச்சூரிட்டிக்கு பண்ணலாம். மெச்சூரிட்டிக்கு இப்போ கூட என்ன பண்ணால், அது ஒரு 1 hour தான் எடுக்கணும். அது கண்டென்ட் 1 hour தான் அவர் கொடுக்குறாருனா, நீங்கள் அதுக்கு மேலே 2 hours அவருக்கு 2 hours கொடுக்க முடியும். கண்டென்ட்டாக இருந்தால் அவரே கொடுத்துருப்பார். எப்போ அவர் 1 hour கண்டென்ட் ஒரு குறு நாவலாக கொடுத்தாரோ, நீங்கள் அந்த குறு நாவலை பண்ணும்போது இல்லை, நீ ரெண்டு முக்கியம் பண்ணுறதுனா அது நீ பண்ணக்கூடிய அக்னி குறிச்சோ மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கணும், எபிலிட்டி இருக்கணும். அந்த எபிலிட்டியும் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் சார். அது அவர் இது பண்ணுறது எத்தனையோ படங்கள், அவர் படங்கள்லாம் அப்படித்தான் இருக்கு. அந்த வார்த்தை அரையெல்லாம் செண்பகப்பு தான் ஆச்சு. ஒரு நாடகாசிரியராக உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி திரைப்படத்துறைக்கு போய் அதுக்கப்புறம் தொலைக்காட்சி தொடர், திரும்ப இப்போ வந்து நாடகங்களில் எழுதிட்டு இருக்கீங்க, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? இன்னும் எதிர்காலம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எதிர்கால திட்டங்கிறது நான் எதுவும் வச்சுக்கிறதில்ல சார். ஐ லீவ் எவ்ரி டே, டே பை டே, டே பை டே பேசிஸ் தான். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து சந்தோஷம், ஐ மெட் யூ, ஒரு நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணிங்க, எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது. நிறைய எழுதணும், நிறைய ஸ்கிரிப்ட் நிறையா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய பண்ணலாங்கிற இதுவும் இருக்குது. இப்போ இந்த ஓடிடி மீடியம்ஸ், அந்த மீடியம்ஸ்லாம் நிறையா வந்திருக்குங்கிறாங்க, அதுக்கெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பார்க்குற போது அந்த கண்டென்ட்டில் கூட நல்லா பண்ணலாம். அது அது கூட வந்து ரொம்ப வல்காரிட்டியெல்லாம் புகுத்து குத்தி ஏதோ பண்ணுறாங்க. பட் யூஸ்ஃபுல்லாக நல்லா நிறையா பண்ணலாம். இந்த வீடு மாதிரி படங்கள், பாலச்சந்திர குறிப்பு பண்ணார் இல்லையா, வீடு, பாலமேந்திரா, பாலமேந்திரா வீடு, இல்லைன்னா வந்து மண்டின்னு ஒரு படம் வந்தது இந்தியில், அந்த மாதிரிலாம் வந்து இந்த இந்த இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மீடியாவுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பண்ணால் மறுபடியும் வந்து இவங்க வந்து ஒரு பீஸா பாயை வச்சு பண்ணுறது, டெலிவரி பாயை வச்சு பண்ணுறேன்ட்டு ரொம்ப லைட் மெட்டீரியலாக பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. சார்னு ஒன்று வந்தது ஒரு இதில், ஒரு படம் ஒரு இதில் அமேசானில் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்தேன். ஸோ அமேசிங். அது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக பண்ணலாம், அதெல்லாம் பண்ணணுங்கிற ஆசைகள்லாம் இருக்குது. நாடகத்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் வர்றது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதாவது சார், இது இது பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். காலகட்டம், லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது நம்ம மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா. எவ்ரி டூ டெக்கேட்ஸ் ஒரு சேஞ்ச் வரும்னு சொல்கிறாங்க லைஃப்பில் சயின்டிஸ்ட்டு. எவ்ரி 20 இயர்ஸ் அப்படி 20 இயர்ஸ் கூட நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா கூட சினிமாவில் நாடகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா எவ்ரி 20 இயர்ஸ் அந்த மாற்றம் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த 80s ட்ராமாஸ் ஓகோன் இருந்தது, 70s அப்படி பார்க்குற போது இப்போ ஒரு மாற்றம் வரணும். காலத்தினுடைய பரிமாணத்தில் இயற்கை அன்னையினுடைய அரசியல் வரும்போது அதுக்கு உண்டான மனிதர்கள் உருவாகி இருப்பார்களா, அதுக்கு உண்டான மனிதர்கள் இருக்கிறார்களா, வந்து கொண்டு இருக்கிறார்களா எனக்கு தெரியாது. ஆனால் அது அப்படி அப்படி அந்த அந்த தியரியை நான் பிலீவ் பண்ணுறேன். எவ்ரி 22 டெக்கேட்ஸ் சம்திங் நியூ, பாம்பு சட்டை கட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுனாக்க புதுசாக இருக்கும். ஆனால் இன்னும் அப்படி வந்தால் டோட்டலாக மாறும். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் தியேட்டர்கள் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒப்பேரா ஹவுஸஸ் மாதிரி நல்லா லைட்டுகள்லாம் போட்டு மைக்கெல்லாம் இல்லாமல் நல்ல தியேட்டர்ஸ்லாம் வரணும். இப்போல்லாம் அவருக்கு தியேட்டர்ஸ்லாம் காணவே கணக்கு, வெறும் மைக்கை வச்சு மீட்டிங் பேசுறது தான் லாயக்கு. அது நாடகமே போட முடியாது. அதுக்கு பீச்சில் நாடகம் போடலாம், அழகாக பீச்சில் நல்லா போடலாம். ஞானி போட்டார் பாருங்க, அந்த மாதிரி நாடகங்கள் போடலாம். ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன். நன்றி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.